கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடி நீட் நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே, அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபமண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருடைய முகத்தை தேடும்போது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேடும்போது, தங்களை தாழ்த்தி தேடும்போது, எண்ணாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்கிறார். அவருடைய ஜனங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து பொல்லாத வழி விட்டு திரும்பி அவருடைய முகத்தை தேடும்போது பரலோகத்திலிருந்து என்கிறார். அந்த வேர்டை நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஆன்லைன் மூலியமாக, யூடியூப் மூலியமாக வேற வேற தேசத்துக்குள்ளே கரெக்டாக ஒரு 8 மணிக்கு செய்தி வருது. நீங்கள் வேற வேற தேசத்தில் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, மெசேஜ் போட்டோடனே உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக அந்த தேசத்துக்குள்ள வந்துடுது. ஒரு யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வேற தேசத்துக்குள்ள வருது. ஆனால் பரலோகத்தில் இருக்க தேவன், நம்ம எந்த செகண்டில் ஜெபம் பண்ணுறோமோ அந்த செகண்டில் பரலோகத்தில் தேவன் உடனே சொல்கிறாரு, அப்பொழுது அந்த செகண்டில் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான், அந்த வேர்டை நீங்கள் நல்லா யோசிக்கணும், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. இதுக்கு நம்ம ஏதாவது பணம் செலவு பண்ணுறோமா? இல்லை. வேதம் என்ன தெளிவாக எழுதப்பட்டிருக்கு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அந்த வேர்டை நீங்கள் நல்லா யோசிக்கணும், ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம். என் நாமம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு, யாரெல்லாம் நீதிமானாக மாற்றப்பட்டு, இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவருக்காக யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை குறித்து சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்ப அந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன தரமா யோசிக்கணும், நான் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமானாக மாற்றப்பட்ட பின்பாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, தங்களை தாழ்த்தி. கடைசி காலத்தில் கள்ள உபதேசம் ஒரு செக்ஷன் இருக்கு, தாழ்த்தவும் சொல்ல மாட்டாங்க, ஜெபமண்ணவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நிறைய கடைசி காலத்தில் நிறைய கள்ள உபதேசம் நிறைய ஓடிட்டுருக்கு. ஒரு வசனத்தை அப்படி லைட்டாக அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. உண்மையான சத்தியம் என்ன? தாழ்த்தி. இப்போ எங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா அப்பாட்ட போய் நிற்பேன், எப்படி நிற்பேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, தெரியாமல் பண்ணிட்டேப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்பா மன்னிச்சிருவாங்க, அம்மா மன்னிச்சிருவாங்க. இன்னைக்கு காலம் கடைசியாக இருக்கு. இந்த கடைசி காலத்தில் தேசத்துக்குள்ள அக்கிரமம் பெருகிட்டே இருக்கு, பாவம் பெருகிட்டே இருக்கு. இந்த காலத்திலே ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டான்னா உடனே மனம் திரும்பிடணும், உடனே தாழ்த்திடணும், அப்பா நான் பாவம் பண்ணிட்டேப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு தாழ்த்திடணும். அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை என்னை விட்டு தள்ளி போயிட்டா, என் பையன் என்னை விட்டு தள்ளி போயிட்டான், ஆனால் திரும்பி வந்துட்டான், என் பாதப்படியில் வந்துட்டான், என் சமூகத்தில் வந்துட்டான், தாழ்த்திட்டான், அர்ப்பணிச்சிட்டான், நான் மீட்டுக்கொள்வேன். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அப்போ தேவனுடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாழ்த்தி ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைய நான் உயிரோடு இருக்கணும் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தாழ்த்து. அப்பா நான் ஒன்றுமே இல்லைப்பா,
என்னை மீட்டு எடுத்தீங்கப்பா. இன்னும் என்கிட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா. இன்னும் நான் பரிசுத்தமாக என்கிட்ட மிஸ்டேக் இருக்குப்பா. இன்னும் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. என்கிட்ட குறை இருக்குப்பா. அவருடைய சமூகத்தில் தாழ்த்த கிருபை. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அந்த வேடை நீங்கள் நல்ல அழகாக உங்கள் வீட்டில் டைரி தான் நீங்கள் எடுத்து எழுதி வைக்கலாம். தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. ஒரு மனுஷன் தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சம்பூர்ணம், பரிபூர்ணம், நித்திய ஜீவன், கிருபை, ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், எல்லா கிஃப்ட்டுமே தராது. அந்த கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் பண்ணக்கூடிய ஜெபம் பரலோகத்துக்குள்ளே போகணும். பரலோகத்துக்குள்ளே போகும், எப்போ போகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இதே வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. தங்களை தாழ்த்தி. அப்பா தாழ்த்துறப்பா, உங்கள் பிள்ளை வந்திருக்கம்ப்பா, உங்கள் பிள்ளை வந்திருக்கம்ப்பா, தாழ்த்துறப்பா. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். தாழ்த்தி ஜெபம் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். என் வாழ்க்கையில் நான் ஜெபிக்கும்போது, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது பணிந்து குனிந்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்பேன். அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கோம்ப்பா. அவ்வளோதான் தேவன் பார்ப்பார், என் பிள்ளை வந்திருக்கான், என்ன வேணும் சொல்லி கேட்பார். உங்களையும் அப்படி தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. என் முகத்தை தேடி. அடுத்த வேடம் ரொம்ப முக்கியம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். நம்ம ஜபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு முக்கியமான ஒரு வேடம் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அது அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான். ஆனால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இந்த ஒரு வேடம் மட்டும் நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம ஜபத்துக்கு பதில் வருதான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். பொல்லாத வழி, உலகத்துக்குள்ளே பொல்லாத வழி தான்ப்பா, ஏகப்பட்ட வழி இருக்குது. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன் சொல்லி சொல்லிடலாம், கொட்டடிச்சிடலாம். ஆனால் என் இருதயத்தை தேவன் பார்த்துட்ருக்கிறாரு. என் இருதயத்துக்குள்ளே எத்தனை பொல்லாத காரியம்னு சொல்லி தேவன் பார்த்துட்ருக்கிறாரு. என் இருதயத்துக்குள்ள நான் நல்லது யோசிக்கிறேன்னா கெட்டது யோசிக்கிறேன்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து தானே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? என் இருதயத்தை பார்க்குறாரு. என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை அருவறுப்பான காரியம், அசுத்தமான காரியம், துன்மார்க்கமான காரியம், மோக இச்சை, காம விகாரம், இன்னும் எத்தனை பைபிளில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோம். ஏதாவது சின்ன ஒரு காரியம், ஒரு பர்சன்டேஜ், 2%, ஒரு சின்ன ஒரு பொல்லாத காரியம் என் இதயத்துக்குள்ளே இருக்கும்போது அது தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். அது என் சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா எனக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை காரியம் இருக்கோ, என் கண்களில், என் சிந்தனைகளில், என் இதயத்துக்குள்ளே எதெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற மாதிரி எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிப்பீங்களாப்பா. அவ்வளோதான், அதான் ஜெபம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது தடை நீங்கும், பாவம் மன்னிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்போ நம்ம ஜெபத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, தாழ்த்துறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போயிருக்கிறோமா அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். அணுதின வாழ்க்கையிலே காலையில் செல்ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாக தான்ப்பா இருந்துச்சு, ராத்திரி வீட்டுக்கு வரும்போது சார்ஜ் இறங்கிட்டேன், எப்படி இறங்கிச்சு? நைட்டு 100% சார்ஜ் இருந்துச்சு, ஆனால் ராத்திரி வீட்டுக்கு வரதுக்குள்ள 10% ஆகிட்டேன் சார்ஜ், எல்லாம் 90% இறங்கிட்டேன். எப்படி? வெளியில் போயிட்டு இருந்தோம், சார்ஜ் குறைஞ்சிட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோமா, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோமா, நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது, காலையில் நம்ம உலகத்துக்குள்ளே கிளம்புறோம், நைட்டு வீட்டுக்கு வரோம், பகல் நேரத்தில் யார்கிட்ட என்ன பேசணும், என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை கூட பேசணும், என்ன வார்த்தை குறைய பேசணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத எத்தனை வார்த்தைகள், தேவையில்லாத நபர்கிட்ட பேசணுமா, யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், என்ன எப்படி பார்த்தோம், இப்படியே நம்ம பல காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், நமக்கு ஜீவனை தந்த தேவன், அவருடைய சமூகத்தில் வரும்போது நான் ஒன்றுமே இல்லைப்பா, பாவி வந்திருக்கேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா,
என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, துன்மார்க்கமாக பேர்ந்த மன்னிச்சிருங்கப்பா, கத்தோடைய வார்த்தைக்கு காத்துக்குள்ளா துரோகிப்பா, என் வாழ்க்கையில் எத்தனை குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்போ தேவன் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, தெரியாமல் உன் வாழ்க்கையில் தவறு பண்ணிட்டேன், இனிமேல் மனம் திரும்புவியா, நான் உன்னை ஆசிரிக்க போகிறேன். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அந்த திரும்பினால் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அதுக்கப்புறம்தான் தேவன் சொல்கிறாரு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. அப்போ நம்ம ஜெபத்தை எப்போ கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது, தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் அப்படின் இருக்குல்ல, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோனில் பாவ அடிமேலே வாழ்ந்துட்டுருக்குறேன், 8 மணி நேரம் கேம் பார்க்குறேன், இதுலேருந்து நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்படி தேவையில்லாமல் செல்ஃபோன்லேயே நான் மூழ்கி போய் கிடக்குறேன்ப்பா, நான் மனம் திரும்பணும்ப்பா, நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும்ப்பா, நான் ஜெபம் பண்ணணும்ப்பா, நான் தேவனை துதிக்கணும்ப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, பாவியாய மேலே கிருபையாக இருங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, தெரியாமல் தேவையில்லாத காரியத்தில் போய் நான் அடிமையாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு அது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து உணர்ந்து ஜெபிக்கும்போது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது அந்த வேர்டு நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்பொழுது, அதுக்கப்புறம்தான் அப்பொழுது. அப்போ கடைசி காலத்தில் என்ன நம்ம யோசித்து பார்க்குறோம் அப்படின்னா, கத்தரை விட்டு தள்ளி போகிற உலகத்தில் 1000 காரியம் இருக்குது. இன்னும் விபச்சாரக்காரியம் இருக்குது, கஞ்சா பழக்கம் இருக்குது, போதை அடிமை, மதுபான அடிமை, எத்தனை காரியம் இருக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது, தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால், அந்த வேர்டு முக்கியம், திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. அப்போ நம்ம ஜெபத்தை கேட்குறேன், இதுக்கு வந்து நம்ம வந்து வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், இருக்கிற இடத்துல உணர்ந்து தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்கு உடனே ஜெபத்துக்கு பதில் வரும். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை காரியம் இருக்கோ அதை நம்ம கொஞ்சம் உடனே யோசித்து பார்க்கணும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன், அவர்கள் பாவத்தை மன்னித்து ஒரு கமா. அப்போ நம்ம பாவத்தை எப்போ மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாழ்த்தும் போது மன்னிக்கிறாரு, அவருடைய முகத்தை தேடும் போது மன்னிக்கிறாரு, ஜெபம் பண்ணும்போது மன்னிக்கிறாரு, தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பும்போது மன்னிக்கிறாரு. அப்போ அந்த வசனத்தை உங்கள் டைரியில் எழுதி வச்சு, எந்தெந்த நேரத்தில் நீங்கள் எந்தெந்த சூழல் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும், அவருடைய சமூகத்தில் வரும்போது தாழ்த்துறேன்ப்பா, ஜெபம் பண்ண வந்துட்டோம்ப்பா, உங்கள் முகத்தை தேட வந்துட்டோம்ப்பா, தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் சொன்னீங்கப்பா, திரும்பணும் ஆசைப்பட்றேன்ப்பா, ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்குது, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஐயா, நான் ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்கே சேமத்தை கொடுக்கன்னு சொல்லி எழுதிச்சுக்கேன். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் தேசத்துக்கு சேமத்தை, ஆனால் நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இறைவனுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிம் இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றி எடுத்துதுகிறோம், சுதிகிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துறோம்ப்பா, தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, கண்களில் குறை இருக்குது, சிந்தனையில் குறை இருக்குது, இதயத்தில் நினைவில்லை, கத்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை காரியம், தேவையில்லாத பேசின காரியம், கத்தர் பிரியமில்லாத இடத்துல நின்ன காரியம், எங்கள் கைகளில் கத்தரை விட்டு தள்ளி போய் எங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த பொல்லாத காரியம் இருக்கும் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. யாராவது விபச்சார அடிமையில் இருந்தால், இல்லைனா மதுவான அடிமை இருந்தால், போதை காரியத்தில் இருந்தால் அவங்களோட பாவத்தை மன்னித்து அந்த குடும்பத்துக்கு சேமத்தை கட்டிடுங்க, அந்த தேசத்துக்கு சேமத்தை கட்டிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுற ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் மன்னித்து மறுபடியும் பாதுகாக்க வேண்டும். இறைவனத்தில் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு சேமத்தை கட்டிடுங்க, அந்த குடும்பத்தை ஆசிரிங்க, உங்கள் தேசத்தை ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பமும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலையடை மட்டும், பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படட்டும். இந்த 4 கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்பதனையாக ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனமிறங்கி ஆசிரிங்க, மாசமாக இருக்கங்க,
கத்தர் தாயும் பிள்ளைமா பரிபூர்ணமாக ஆசுறீங்க. டெலிவரி போகப்படுறாங்க கத்தர் கூட இந்த தாயும் பிள்ளைமா மேட்டெடுத்து சாட்சி சொல்லகத்தை கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே அப்போ பிள்ளைகள் வயசு அதிகமாகி போகுது, கடன் இல்லாமல் திருமணம் முடிக்கணும், ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும், கத்தர் வாசல் திறந்து கொடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானம் இல்லாத சூழ்நிலை, கத்தர் சமாதானத்தை கட்டளிட்டு சந்தோஷத்தை கட்டளிட்டு குடும்பமாக இணைந்து வாழ ஒருமனப்பட்டு வாழ கத்தை கிருபை செய்யுங்க. கத்தர் பொருட்படுத்துங்க. விக்கிர வழிபாடுல மாந்திரியம் பிள்ளி சுனி ஏவத்தில் எந்தெந்த குடும்பத்தை கட்டப்பட்ட நிலைமைக்கங்களோ அந்த வீடுகளோமா கிரியை சார் எல்லா தந்திரமான கிரியெல்லாம் இயேசுகிறிஸ்து ரதத்தினாலே இயேசுகிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். கத்தர் பொருட்படுத்துங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசுகிறிஸ்து ரதத்தினாலே இயேசுகிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசிரியை விட்டும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் இயேசுகிறிஸ்து ரதத்தினாலே வேலடைத்து மோடி மறைத்து கத்தர் பார்த்துங்க. இன்பமான நித்திரத்தாங்க அதிக அளவில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கிருபித்தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் விக்கிரத்தினுடைய கிரியைகள் மாந்திரி கிரிகள் விபச்சார கிரிகள் எல்லாம் செத்த கிரிகளும் இன்னுமாக அப்போ மரண பயம் தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் செத்த கிரிகளும் இயேசுகிறிஸ்து ரதத்தினாலே இயேசுகிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். நைட் டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குற எல்லா குடும்பத்துக்கும் பிதா குமாரன் பரிசன் நாமத்தினால முத்திரை போட்டு உங்களுடைய கிருபினால் நிரப்பி உங்களுடைய ரத்த கொட்டைகள் வேல் அடைத்து மூடி மறைத்து சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் நைட்டு பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஜூன்களை அப்படிங்கும் கடனிலே கஷ்டப்படுகிற குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் செஞ்சீங்க. வேலைக்காக ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் மரண தருவாயில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கத்தருடைய ஜீவன் இறங்கி விட்டாச்சும். அவருடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இப்பொழுது எந்தெந்த குடும்பத்திலும் எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டுக்கோ எல்லா தந்திரமான கிரியெல்லாம் அழிக்கப்பட்ட ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. தீர்காயுசாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபித்தாங்களோ விசேஷமாக அவங்களோட அக்கிரமங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்க. மன்னித்து குணமாக்கித்தாங்க, மன்னித்து குணமாக்கித்தாங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சு கேட்குறோம். தேவனர்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர்லே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் கத்தரே கொடுந்து ஆசிரிங்க. யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. அப்போ அவங்க மகனையும் உம்முடைய பாதப்பில் அர்ப்பணிப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் ஆசிரிங்க. இரவு நேரத்தில் தாழ்த்தியும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகள் உடைய கரத்தில் அப்படிங்கிறோம். நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும்ப்பா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுப்பா. கதை கிருபை செய்யுங்கப்பா. இரவு நேரத்தில் பல சூழ்நிலை இணைந்துருக்காங்க, கண்ணீர் நிறைய குடும்பத்தில், வீட்டில் நிம்மதி இல்லை, பிரச்சனை போராட்டம் பல உபத்திரம். எல்லா குடும்பத்துக்கும் நிம்மதி கட்டிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கத்தர் பேசின கிருபைக்காக நன்றி. தனி ஜோம் பண்ணு, குடும்ப ஜோம் பண்ணு. செல்ஃபோனில் தேவையில்லா கருத்துலேருந்து வெளியில் வர கத்தை கிருபை செய்யுங்க. பாவ அடிமையாக ஜனங்களை கத்தர் மீட்டெடுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் சாட்சியாக வழக்கத்தை கிருபை செய்யுங்க. கத்தர் பொறுப்படுங்க. துதிகன மகிமெல்லாம் உருக்கு செஞ்சிடும். ஏசு கிருஷ்ணன் பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுடாதாக. கத்தர் தாமே உங்களை குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கத்தர் கொடுந்து ஆசிரியப்பராக. ஆமேன். கத்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.